இப்பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் தங்க மூக்குத்தி மற்றும் காதுகளில் இருந்த கவரிங் கம்மலை பறித்து சென்ற வழக்கில் மூதாட்டியின் பேரன் உட்பட மூன்று பேர் கைது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பூசாரியூர் பகுதியைச் சேர்ந்தவர் மல்லிகா, வயது 69. இவருடைய கணவர் பொன்னுசாமி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் மூதாட்டி மல்லிகா மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை 4 மணியளவில் மூதாட்டி தனது வீட்டில் தனியாக இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து மூதாட்டியின் மூக்கில் இருந்த அரை சவரன் தங்க மூக்குத்தி மற்றும் காதுகளில் இருந்த 2 கவரிங் நகையை தங்கம் என நினைத்துக் கொண்டு பிடுங்கிச் சென்றுள்ளனர். இதில் மூதாட்டியின் மூக்கு மற்றும் 2 காதுகளும் கிழிந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். பின்னர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மூதாட்டியை மீட்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இது தொடர்பாக நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து மூதாட்டியிடம் விசாரணை நடத்திய போது மூதாட்டியின் பேரன்தான் நகையை பறித்து சென்றது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ஜங்களாபுரம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டியின் பேரன் விக்னேஷ், வயது 19 என்பவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்திய போது விக்னேஷின் தாய் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டதாகவும் தன் தாயின் இறப்பிற்கு மூதாட்டிதான் காரணம் என நினைத்துக் கொண்டு மூதாட்டி மீது விரோதமாக விக்னேஷ் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை விக்னேஷ் தனது நண்பர்களான நாயனசெருவு பகுதியைச் சேர்ந்த அருள், வயது 21 மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த கவியரசன், வயது 21 ஆகிய 3 பேரும் மூதாட்டியின் வீட்டின் வழியாக சென்ற போது மூதாட்டி தனியாக இருப்பதை பார்த்து மூதாட்டி வீட்டுக்குள் சென்றுள்ளனர். அப்போது சத்தம் எழுப்பி கூச்சலிட்டுள்ளார் மூதாட்டி. பின்னர் மூதாட்டியை விக்னேஷ் தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது மூதாட்டி மயங்கி விழுந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மூதாட்டியின் மூக்கில் இருந்த அரை சவரன் தங்க மூக்குத்தி மற்றும் 2 காதுகளில் இருந்த கம்மல்களை தங்கம் என நினைத்துக் கொண்டு பறித்து சென்றுள்ளன. பின்னர் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இன்று புதன்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் 3 இளைஞர்கள் மீது நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.